வாழ்க வளமுடன் அன்பு சகோதரர்களே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான ஒரு யோகியை பற்றி பேசலாம் அப்படின்ட்டுங்க. அதாவது வீடியோ ஃபைலாக போடுறதுக்கு பதிலாக ஆடியோவாக மிக தெளிவாக பேசலாம் அப்படின்ட்டு. அந்த யோகி பற்றி பலரும் மறந்துருப்பாங்க, அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுமையாக அவரை பற்றி தெரிஞ்சுக்காமல் இருப்பாங்க. ஏன் முக்கியமாக இவ்வளோ தூரம் நான் அந்த யோகியை பற்றி ஆடியோ ஃபைலாக பேசலான்னு நான் எடுத்தேன் அப்படின்னாங்க. அவரை மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் பவர்ஃபுல் பர்சன் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் பிரம்மச்சரியத்துக்காக இருந்தது அப்படிங்கிறது வந்து யாரையும் சொல்ல முடியாது. பீஷ்மரை விட ஹனுமாரை விட மிக வலிமை மிக்க ஒரு யோகி அப்படின்னு சொல்லாங்க. அவர் யாருன்னு கேட்டால் பரசுராமர். பரசுராமர் அவதாரம் அப்படிங்கிறது வந்துங்க மகாவிஷ்ணுவுடைய ஆறாவது அவதாரம். பிரம்மச்சரியத்தின் சக்தியை முழுமையாக இந்த பிரபஞ்சத்துக்கு எடுத்து காட்டிய ஒரு மிகப்பெரிய யோகி. இறைவனின் அவதாரமாகவும் இருக்கிறதுனால மகாவிஷ்ணுவே பிறப்பெடுத்து பிரம்மச்சாரியாக வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காரு. இதை வந்து பரசுராமரை பற்றி பலரும் பல விதங்களில் பேசியிருக்கலாம், பட் பிரம்மச்சரியத்துக்காக யாரும் எடுத்து விளக்குனதில்லை. பட் இப்போ பார்க்கலாங்க, ரொம்ப ரகசியமான பல விஷயங்கள் இருக்குதுங்க. அதாவது தன் தந்தையாரின் சொல்லுக்காக எதையும் செய்ய சித்தமாக இருக்கும் ஒரு மிகப்பெரிய யோகியாக வாழ்ந்தவர் வந்து பரசுராமர். அவருடைய ஆயுள் காலம் அப்படின்னு எடுத்துகிட்டா ஹனுமார் எப்படி நித்திய சிரஞ்சீவி அப்படின்னு சொல்கிறாங்க, அதே மாதிரியே ஹனுமார் வந்து ராமாயணத்துலேயும் இருப்பார், மகாபாரதத்துலேயும் வருவார். அதே மாதிரி ஏன்னா எத்தனை யுகம் கடந்தும் வாழ்ந்திருக்கார். அதே போல் பரசுராமரும் பார்த்தீங்க அப்படின்னா ராமாவதாரத்திற்கு முந்தைய யுகத்திலிருந்தே இருக்கார் பரசுராமர். அடுத்தது ராமரின் அவதாரத்திலையும் இருக்கார். அதுக்கப்புறம் மகாபாரதத்தில் பீஷ்மர் துரோணர் கர்ணனோட குருவாகவும் இருக்கார். பாருங்கள் அவருடைய ஆயுள் காலம் பாருங்கள், எத்தனை வருடங்கள் இழுத்திருக்கு. ஸோ அது இறைவனின் அவதாரம். சரி, இப்போ அவரை பற்றி அவருடைய பேசிக் கதைக்குள்ளே போயிடலாம். பரசுராமர் வந்து பார்த்தீங்கன்னா ரேணுகாதேவி ஜமத்கனி முனிவர் இவங்களுக்கு வந்து மகனாக பிறந்தார். நிறைய சகோதரர்கள் இருக்காங்க அவருக்கு. நம்ம ஜமத்கனி முனிவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரே தான் பரசுராமருக்கு குருவாகவும் இருந்தார். அப்போது அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வித்தையெல்லாம் கற்றுக் கொடுக்குறாரு. அப்புறம் வந்து அது இல்லாமல் பரசுராமர் வந்து தவம் செய்து சிவனை நோக்கி தவம் செய்து அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோடாலியை போல பரசு வந்து பார்த்தீங்கன்னா சிவன் மூலமாக வரமாக கிடைக்குது. அந்த பரசை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வச்சிருக்கிறதுனால பரசு ப்ளஸ் ராமர், அவர் பெயர் ராமர் தான். அவர் இந்த பரசை வரமாக பெற்றதுனால பரசுராமர் அப்படின்னு பேர் பெற்றாரு. இப்போது பரசுராமர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன் தந்தையாரின் ஒரு சின்ன அசைவு கிடைச்சா அதை அப்படியே சிரமேற்கொண்டு கடமையாக செய்கிறவர். அதாவது ஜமத்கனி முனிவர் வந்து பார்த்தீங்கன்னா தினம் தினம் காலையில் இறைவனுக்கு வந்து பூஜை செய்வார். அந்த பூஜை செய்யணும் மிகப்பெரிய தவ வலிமை மிக்க யோகி. அனுதினமும் இந்த இத்தனை மணிக்கு எழுந்திரிச்சு இத்தனை மணிக்குன்னு சில பூஜை காரியங்கள்லாம் இருக்கும். அதுக்கு ரேணுகாதேவி அம்மா தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா போய் ஆற்றுலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போது அந்த மாதிரி ஆற்றுலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்கு ரேணுகாதேவி அம்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா போகும்போது ஆற்றுல தண்ணி எடுக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க பானை எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க கற்பு நெறியில் தன்னுடைய கணவனுக்கு அவ்வளவு தூரம் சின்சியராக ஒழுக்கமாக அப்படி வாழ்கிறதுனால அவங்க கடற்கரையில் போய் அந்த மணலில் கையை வச்சு பானையை போல் உருவகம் செஞ்சால் பானை உருவாயிருதுங்களாமா. அப்போது அவ்வளவு சக்தி வாய்ந்த யோக சக்தி கற்பு நெறி நிறைந்த ரேணுகாதேவி அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அந்த எப்போதும் போவாங்க அந்த ஆற்றங்கரையில் அப்படியே கைகளால் மணலை தொட்டு பானை எடுத்து அதுலேருந்து தண்ணி கொண்டு வந்து ஜமத்கனி முனிவருக்காக பூஜைக்காக கொண்டு வந்து வைப்பாங்க. அந்த அன்னைக்கு என்ன ஆயிடுச்சுங்க, அவங்க போய் இந்த மாதிரி பானை செய்கிறதுக்கு கை கொண்டு வர சமயத்தில் தேவலோகத்தில் இந்திரன் வந்து அந்த வழியில் பாஸ் ஆகிருக்கிறாப்புல. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, எப்போதும் முனிவரை முனிவர் கூடவே வாழ்ந்துட்டு இன்னும் புதுசாக ஆச்சரியமாக இவ்வளோ அழகாக ஒரு மனிதன் இருக்க முடியுமான்னு அவங்க மனசில் நினச்சிட்றாங்க. அவர் கண்ணில் பார்த்த உடனே அப்போது அந்த பார்வை பார்த்த உடனே இவங்க பானை செய்வாங்க இல்லைங்களா, கை எப்படின்னா பானை ஆயிரும் இல்லைங்களா, அது ஆகாது. ஏன்னா மனதில் களங்கம் வந்ததுனால கற்பு நெறியில் சக்தி குறைஞ்சிருது. அப்போது அவங்கனால வந்து பார்த்தீங்கன்னா பானை செய்ய முடியல. அந்த அன்னைக்கு இந்திரனும் போயிடுறாரு, இவங்கனால செய்ய முடியல. ஜமத்கனி முனிவர் வந்து கண்ணை மூடி தியானத்தில் தவ வலிமையினால் அங்கே என்ன நடந்ததுன்னு கண்டுபிடிச்சிடுறாரு. பிடிச்சோடனே இவருக்கா வந்துட்டு சரியான கோபம்.
கற்பு நெறி தவறிட்டா, மனசு களங்கம் அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கர கோபமாக இருக்கிறதுனால தன்னுடைய மகன்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் இந்த மனதை களங்கம் அடைஞ்ச உங்கள் அம்மாவை வெட்டி வீசிட்டு வாங்கடா அப்படின்ட்டு தன்னுடைய மகனுக்கு உத்தரவு போடுறார். ஏன்னா துரோகமாக நினைக்கிறார், மனதளவில் களங்கம் அடைஞ்சிட்டாங்கன்னதுக்கு துரோகமாக நினைக்கிறார். அப்போது எல்லா மகன்களிடமும் சொல்லும்போது யாரும் போக மாட்டேங்கிறாங்க. அப்போது கடைசியில் பரசுராமரை கூப்பிடுறாரு, போய் உங்கள் அம்மாவை வெட்டிட்டு வா அப்படின்னு. பரசுராமர்னா தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை இல்லைங்களா. அவர் உடனே கோடாரி எடுக்கிறாரு, போய் அன்னை கழுத்தை வெட்டிட்டு வந்து தந்தையாரின் பேச்சை கேட்காம இருக்கிற மற்ற சகோதரர்களையும் வெட்டி வீசிட்டு தந்தையார் காலில் போய் விழுகிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து ரொம்ப தன்னுடைய வார்த்தைக்கு இவ்வளவு தூரம் மரியாதை கொடுக்குற பரசுராமருக்கு மேலே அவ்வளவு கிடந்த அன்பு வருது. அப்போது மகனே, இந்த மாதிரி ஒரு பையன் இந்த பிரபஞ்சத்திலேயே ஒருத்தருக்குமே இருக்க மாட்டாங்க. என்னுடைய உயிரணுவில் என்னுடைய வாரிசாக உன்னை நான் முழுமையாக சந்தோஷமாக பார்க்குறேன், உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பரசுராமர், தந்தையே எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன வார்த்தையை மீறக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக நான் இந்த மாதிரி பாவ செயல்கள் செஞ்சிட்டேன். எனக்கு நீங்கள் உண்மையில் வரம் கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னால் உயிர் இழக்கப்பட்ட தாயையும் சகோதரர்களையும் மீண்டும் எழுப்பி கொடுங்க, நான் வந்து அவங்கள வதச்ச நினைவு அவங்களுக்கு இல்லாத மாதிரி பண்ணி விட்டுருங்க, அப்போதான் நான் வந்து ஃப்ரீயாக இருக்க முடியும் அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. அப்புறம் சரி ஜமத்கனி முனிவரும் சரி பரவாயில்லப்பா நீ சொன்ன மாதிரியே ஆகட்டும் அப்படின்ட்டு அவங்க செஞ்ச தண்டனையாக நினச்சதுக்கு அதுக்கு தண்டனை கிடச்சிருச்சு செஞ்ச தவறுக்கு, அப்போது திரும்பவும் வரட்டும்னு சொல்லிட்டு எழுப்பிடுறாரு. அப்போது இந்த மாதிரி போயிட்டுருக்கு வாழ்க்கை. இப்படி போயிட்டுருக்கிற சமயத்துலேங்க நம்ம ஜமத்கினி முனிவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய தவ வலிமையினால் அவர்கிட்ட ஒரு பசு இருக்குது. அந்த பசு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நம்ம படம் பார்த்துருப்ப ராஜரிஷி படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அகத்தியர்கிட்ட நந்தினி பசு இருக்கும், அது என்ன கேட்டாலும் கொடுக்கும். பஞ்சத்தில் இருக்கிற நாட்டில் இருக்கிற மன்னருக்கெல்லாம் வந்து அது அபரிமிதமான உணவு வகைகளெல்லாம் அந்த மாடு வந்து கொடுக்குது, ஏன்னா தேவலோகத்தில் இருக்கிற பசுங்கிறதுனால. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள், ஏன்னா முனிவர்கள் இல்லத்துக்கெல்லாம் அரசர்கள் வந்துட்டு போகிறது சாதாரணம், கார்த்திவீரியன் அப்படிங்கிற ஒரு மன்னர் வந்து ஜமத்கினி முனிவருடைய ஆசிரமத்துக்கு வராரு. அப்படி ஆசிரமத்துக்கு வர்ற சமயத்தில் அவர்கிட்ட இருக்கிற அந்த நம்ம ஜமத்கினி முனிவரிடம் இருக்கிற தேவலோக பசுவை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. இது இந்த காட்டுக்குள்ளே இந்த ஆசிரமத்திலிருந்து என்ன பிரயோஜனம், நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஜமத்கினி முனிவர் வந்து, மன்னிக்கணுங்க நான் உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிடுறாரு. உடனே வந்து மன்னருக்கு சரி நம்ம கேட்டால் தரல, நமக்கு ஒரே வழிதான், தெரியாமல் நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் ஆட்களை விட்டு, அப்போது மாடு அவுத்துட்டு போயிடுச்சுன்னு நினச்சிக்குவாங்க அப்படின்னு நினச்சிட்டு போய் ஆட்களை விட்டு அந்த மாட்டை தூக்கிட்டு கூட்டிகிட்டு போக வச்சிடுறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜமத்கனி முனிவருக்கு தெரியும், ஏன்னா அவர் தவயோகி, அவர் தியானத்திலேயே கண்டுபிடிச்சிட்டாரு. இதை வந்து பரசுராமர்கிட்ட சொல்லிடுறாரு. பரசுராமருக்கு பயங்கர கோபம், ஒரு மன்னராக இருந்துட்டு இந்த திருட்டு வேலை செஞ்சால் அந்த நாடு விளங்குமா அப்படின்ட்டு கோபம். ஏன்னா பரசுராமர்னாலே அதிகமாக கோவப்படுறவர், தன்னுடைய ஆயுதத்தை எடுத்துகிட்டு போகிறாரு, போய் கார்த்திவீரியன் மன்னர் கழுத்தை வெட்டி வீசிட்டு அதுக்கப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பசுவை கூட்டிகிட்டு வந்துடுறாரு. கூட்டிகிட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா நார்மலாக போயிட்டு இருக்குது. ஆனால் அந்த மன்னர் அப்படிங்கும்போது அது அங்கே அவருக்கு மிகப்பெரிய நாடு இருக்கும், அவங்களுக்கு குழந்தைகள் இருப்பாங்க, இளவரசர்கள் இருப்பாங்க, அந்த மாதிரி மிகப்பெரிய நாட்டு மன்னரையே இவர் அழிச்சிட்டதுனால இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய ஜமத்கினி முனிவர் வந்து பரசுராமரை வந்து நீ வந்து கோயில் கோயிலாக போய் இந்த பாவத்தை கழிச்சுக்கோ, கழிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பரசுராமரை வந்து அனுப்பி வச்சிடுறாரு. அப்போது இந்த சமயத்தில் இவர் வந்து கோயில் கோயிலாக கிளம்பிட்டாரு. இந்த சமயத்தில் வந்து கார்த்திவீரியரின் மகன்கள் இளவரசர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோவப்பட்டு வந்து தன்னுடைய ஜமத்கனி முனிவரின் தலையை வெட்டி வீசிடுறாங்க. ரேணுகா தேவி அம்மா தான் இருக்காங்க, அவங்களால தடுக்க முடியல. இதனால வந்து கடைசியில் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அழுதுட்டு உட்காந்துருக்குறாங்க. மாலை நேரத்தில் பரசுராமர் வீட்டுக்கு வந்துடுறார். வந்து இந்த நடந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு கோபப்பட்டு மறுபடியும் வந்து கோடாலி கையில் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாருங்க. அதாவது வந்து அப்போ ஒரு சபதம் போடுறாரு, நான் வந்து 21 தலைமுறைகள் உயிர் வாழ்ந்து ஆச்சுங்களா, அந்த மன்னர்களுக்கு 21 தலைமுறைகள் வாழ்ந்து சத்திரிய மன்னர்கள் அனைவரையும் நான் வதைப்பேன் அழிப்பேன் அப்படின்னு சபதம் எடுத்துடுறார்.
ஏன்னா அரசர்களாக இருக்கிறவங்க அந்த அளவுக்கு அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பாவம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது திருடுறது, மன்னர்களே திருட்டு வேலை செய்கிறது, அப்புறம் பழி வாங்கிறது, இப்படின்ட்டு ஒரு அமைதியற்ற நிலை தேசத்தில் இருந்ததுனால. ஏன்னா இவருடைய அவதார நோக்கமே பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணரின் அவதார நோக்கமே பார்த்தீங்கன்னா, தீயவர்களை அழிச்சு நல்லது, தீமை அழிய நல்லது வாழ்றதுக்காக தான் அவதாரம் இல்லைங்களா. அப்போது 21 முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 21 தலைமுறைகள் வந்து அழிச்சு 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 தேசத்தில் வந்து சத்திரியர்களே, மன்னர்களாக இருக்கிறவங்களாம் சத்திரிய இனம்னு சொல்லிடுவாங்க. அப்போது அந்த மாதிரி யாருமே இல்லாத அளவுக்கு அழிச்சிட்றாங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன பையனை அந்த அரண்மனையில் இருக்கும் ராணிகளும் இளவரசி எல்லாருமே சேர்ந்து ஒரு பையனை மட்டும், ஒரு சத்திரிய பையனை மட்டும் காப்பாற்றி பரசுராமருக்கே தெரியாமல் வளர்த்தி, அப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து பார்த்தா ஒரு தேசத்துக்கு அரசராக மாற்றிடுவாங்க, ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு குழந்தை, அவருக்கு ஒரு குழந்தை, அவருக்கு ஒரு குழந்தைன்னு கிட்டத்தட்ட 7-8 தலைமுறை கழித்து தசரதர் பிறக்கிறார். தசரதர் யாரு? ஸ்ரீராமரினுடைய தந்தை. இப்போ யோசிச்சு பாருங்க, பரசுராமரின் ஆயுள் காலம் பாருங்க, அப்பவே கிட்டத்தட்ட 200-250 வருடம் வாழ்ந்திருக்கிறாரு. அடுத்தது அதன் பிறகுதான் தசரதர் வந்து பிறக்கிறார். தசரதர் பிறந்து தசரதருக்கு பையனா ராமர் வரும்போது, அந்த ராமர் யாருடைய அவதாரம்னா, அது கிருஷ்ணருடைய அவதாரம். அப்ப அவருடைய அவதார நோக்கம் ராவணனை வந்து பாத்தீங்கன்னா வதம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக பிறவி. அப்போ ராமர் பெருசாகி சீதா தேவியை கல்யாணம் பண்ணிட்டு ஊருக்கு போற சமயத்துல பரசுராமர் வந்து தன்னுடைய இன்னொரு அவதாரம் வந்திருக்குது அப்படிங்கிறதுனால தன்னிடம் இருக்கும் ஆயுதங்களை எல்லாம் ராமர் கையில ஒப்படைச்சிட்டு அவர் வந்து பிரம்மச்சரிய வாழ்க்கையில் இருக்கிறதுனால சாதாரண வாழ்க்கைக்கு போயிடுறாருங்க. சாதாரண வாழ்க்கைனா ஒரு குருதேவர் மாதிரி, அல்லது எந்த ஒரு பொது நிகழ்வுகளையும் கலந்துக்காத மாதிரி. ஏன்னா ஏற்கனவே ஒரு அவதாரம் வந்துருச்சுன்னா பழைய அவதாரம் ஓய்வு எடுக்கிறதுக்கு போகிற மாதிரி அவர் போயிடுறாருன்னு வைங்களேன். எப்போ ராமாவதாரத்திலேயே அவர் ஓய்வுக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் பாருங்க, பரசுராமர் கதையை மட்டும் நம்ம எடுத்துட்டு வர்றேன். அடுத்தது இதே போல பரசுராமர் தவ வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கும் சமயத்துல, எத்தனை யுகமெல்லாம் கடந்து, 100-க்கணக்கான 1000-க்கணக்கான வருடங்கள் கடந்து, அடுத்தது கிருஷ்ணாவதாரம் வரும்போதும் பரசுராமர் இருக்காருங்க. அப்போ பீஷ்மருக்கும் வந்து அவர் குருவா இருந்திருக்கிறாரு. அடுத்தது பீஷ்மருக்கு எல்லா வித்தையும் கத்துக் கொடுத்துருக்கிறாரு. துரோணருக்கும் அவர் குருவா இருந்திருக்கிறாரு, அவருக்கும் எல்லா வித்தையும் கத்துக் கொடுத்துருக்கிறாரு. பீஷ்மர் வந்து கங்கையின் புதல்வரா இருக்கிறதுனால அவருக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. துரோணர் வந்து பாத்தீங்கன்னா சத்திரியர் இல்லை அப்படிங்கிறதுனால அவருக்கும் வித்தையெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. கர்ணர் வந்து தான் வந்து சத்திரியன் அப்படி சத்திரியன் இல்லைன்னு சொல்லி பொய் சொல்லி அவர்கிட்ட வித்தையெல்லாம் கத்துக்கிட்டாரு. இப்ப பாருங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும், இதெல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா ஒரு பிரம்மச்சரிய வாழ்க்கை வாழ்ந்த ஒரு யோகி எவ்வளவு காலம் கடந்து, யுகம் கடந்து, அத்தனை புராணங்கள்லயும் அவர் வாழ்ந்துட்டு வந்திருக்கிறாரு. அவர் கால எல்லையே இல்லை. காலங்களுக்கும் வாழ்க்கைக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்குதுங்களா? காலம்ங்கிறது மனிதனால் நம்மால் உருவாக்கப்பட்டது தானே. தனக்குள்ளாக இருக்கும் உயிரணுக்களை வீணாக்காது தூய பிரம்மச்சரிய வாழ்க்கையில் முழுக்க முழுக்க தன் வாழ்வின் நோக்கத்திற்காகவே ஒரு மனிதன் வாழ முடியும் அப்படின்னா, அவர் வந்து பரசுராமரை போல ஒரு வாழ்க்கை வாழ முடியுங்க. வாழ்க வளமுடன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் எழுதிய புத்தகங்கள், குறிப்புகள், அதில் இதில் எல்லாத்துலேயும் இருக்கிற டீட்டெயில்ஸை நம்ம கம்பைன் பண்ணி சொல்கிறோம். கொஞ்சம் எக்ஸாக்சரேட்ஸ் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் பரசுராமர் அப்படிங்கிறது இறைவனின் அவதாரமாகவே இருக்கிறதுனால காலம் கடந்து வாழும் சக்தியோடு இருந்திருக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். இதே போல பரசுராமரை போலவே காலம் கடந்து இருந்தவர் விஸ்வாமித்திரரும். அவரும் பார்த்தீங்க அப்படின்னா ராமாவதாரத்திலிருந்து மகாபாரதம் வரையுமே இருப்பார். அதே மாதிரி பல யோகிகள், பல முனிவர்கள், ஹனுமார்லேருந்து பிரம்மச்சரியத்தில் நிலைச்சிருக்கிறவங்க தான் காலம் கடந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது சாதாரண விஷயம் இல்லைங்க. பரசுராமர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு மனிதராக இருந்திருக்காருன்ட்டு நமக்கு இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். வாழ்க வளமுடன்.